உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் முதிய தம்பதியினர் மனு. நெல்லை அருகே மூளைக்கற்பட்டி தனஸ்கோடி தெருவைச் சேர்ந்த பெருமாள் மனைவி மல்லிகா இவர் தனது குடும்பத்தினரோடு வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றினை அளித்துள்ளார். அதில், எனது 93 வயது மிக்க வயதான தாயாருடன் மூளைக்கற்பட்டியில் வசித்து வருகிறேன். எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான இடம் மூளைக்கற்பட்டி காவல் நிலையம் அருகே உள்ளது. இந்த இடம் தொடர்பாக எனக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் வழக்கு வள்ளியூர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இடப்பிரச்சினை தொடர்பாக அவர் எங்கள் பகுதியைச் சேர்ந்த சிலரோடு என்னை மிரட்டி வருகிறார். இது குறித்து மூளைக்கற்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். போலீசார் என்னிடம் மனுவை பெற்றுக்கொண்டு புகார் கொடுக்க சென்ற என்னையே பெண் என்றும் பாராமல் அடித்து துன்புறுத்தினர். என்னிடமிருந்த செல்போன், பர்ஸ் ஆகியவற்றை பிடுங்கிக் கொண்டு இயற்கை உபாதை கழிக்க விடாமல் துன்புறுத்தி வருவதாகவும், என் புகார் மனு மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், எனது தாயாரையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறு மிரட்டி வருகின்றனர் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. என் பெயர் மல்லிகா. மூளைக்கற்பட்டியில் அம்மா 93 வயசு அம்மாவை பார்த்துட்டு அங்கே இருக்கேன். அம்மாவுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை கிடையாது, பொம்பளை பிள்ளைங்கிறதால நான் பார்த்துட்ருக்கேன். என்னை பக்கத்தில் ஆட்ட பெருமாளுங்கிறவங்க குரூப்பாக என்னை வீட்டை விட்டு எங்கள் அம்மாவை எல்லாம் அடித்து பத்துறதுக்காக தொந்தரவு பண்ணி 2 எங்களை வந்து அடித்து என்னையை கள்ளக்கட்டி தூக்கி வீட்டு மேலாம் எரிஞ்சு அச்சுறுத்தினாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொண்டு மூளைக்கற்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகும்போது எஸ்ஐ என் கையை பிடிச்சி இழுத்து கம்ப்ளைண்ட்டை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு என்னை அடித்து என் செல்ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு எங்கள் மணிபஸ்லேருந்து பைசாலாம் எடுத்துட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. உனக்கு கேட்க யார் இருக்கா, நீ பொம்பளை, உனக்கு கேட்க யார் இருக்கா, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்னையை ரொம்ப அச்சுறுத்தினாங்க. சாப்பாடு கூட தரல, தண்ணி கூட தரல, இயற்கை உபாதை கூட வெளியே போக விடாமல் என்னை உட்கார வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது. காவல் நிலை இந்த மூளைக்கற்பட்டி காவலர்கள் வச்சு எனக்கு துறை இசை வச்சு எனக்கு ரைட்டர் மேரி ஸ்டெல்லா மேரி இவங்க ரெண்டு பேர் தான் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அவங்களால எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது. 31/8/2020 மாவட்ட கலெக்டரிடம் மனு அளிக்க வந்தோம். எங்களுக்கு யாருக்குமே நிறைய இடங்களில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளிக்க வந்துள்ளோம். எனக்கு அதான் திரும்பவும் எனக்கு ரொம்ப மிரட்டுறாங்க. துறை இசையும் ரொம்ப காவல் நிலையத்துலேருந்து எனக்கு ரொம்ப மிரட்டுறாங்க. எனக்கு இரு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு தருங்க. டி செல்லையாண்டி என்ற ராபர்ட்டிடம் பணம் வாங்கி கொண்டு துறை இசை எனக்கு ரொம்ப மிரட்டுறாங்க. எனக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் மாவட்ட கலெக்டரை மனு அளிக்க வந்தது.